உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அவளுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். என்கிட்ட மோதுனா நான் எப்படி திருப்பி அடிப்பேன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவ கனவுல கூட என்னை எதிர்க்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி ஒரு பதிலடிய நான் அவளுக்கு கொடுக்கணும். இது சொல்றியே, இது நியாயம். நாம நிரந்தரமா ஜெயிக்க ஒரு முறை தோக்கலாமா? இப்ப நடந்தது அப்படிப்பட்ட தோல்வி நினைச்சுக்கோ. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்கன்னா, அந்த தோல்வி என் மனச ரொம்ப ரணமாக்கிடுச்சு. இனிமே எனக்கு எத்தனை வெற்றி கிடைச்சாலும் என் மனசு ஆறவே ஆறாதுன்னு எங்கேயோ ரோட்டோரத்துல இட்லி கடை வச்சிருந்தவ என் பிள்ளைய புடிச்சு எனக்கு சமமா என் வீட்டுல வந்து உக்காந்தது மட்டும் இல்லாம அவ ஆசைப்பட்ட மாதிரியே ரெஜிஸ்ட்ரேஷனை சிறப்பா நடத்தி முடிச்சிட்டா. அடுத்து சாந்தி முகூர்த்தம், அத நடத்துற வேலையத்தான் அவ கையில எடுப்பா. நான் அந்த சாந்தி முகூர்த்தத்தை நடத்த விட மாட்டேன். அதோட அவ குடும்பத்தோட நிம்மதிய மொத்தமா தரமட்டமாக்குவேன். அப்போதான் என்னோட ஆத்திரமும் அவமானமும் தீரும். அவளோட அப்பாவும் அம்மாவும் சாந்தி முகூர்த்தத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலாம் எங்க வீட்லயே வச்சுக்கலான்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அத அவங்க வீட்லயே வச்சுக்க சொல்ல போறேன். சந்தோஷமான விஷயம் தானே? ஆனா அதை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அவங்க வீடே இருக்காதே. வீடு இருக்காதா? என்னமா சொல்ற? ரெஜிஸ்டருக்கு லஞ்சம் கொடுத்த வீடியோவை வச்சு எப்படி என்ன மடக்கினாலோ அதே மாதிரி நான் அவங்க வீட்டை பிடுங்கி அவங்கள நடுத்தெருல நிக்க வைக்க போறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ஆகுது, லாஸ்ட் நைட் ஆகுது. அண்ணன், அஞ்சலியோட அப்பா அம்மா இருக்கிற வீட்டு ஓனரை நான் மீட் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானா இல்ல அந்த அஞ்சலியான்னு பாத்துடுறேன். ஏமா, நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாத. அஞ்சலி எப்போ நம்ம வீட்டுல முதல் முதல்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே நான் அவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் விசாரிச்சு வச்சிட்டேம்மா. அப்ப ரொம்ப நல்லதா போச்சுன்னு அவங்க வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அஞ்சலியோட அப்பா அம்மாவை நடு ரோட்ல நான் நிறுத்தி காட்டுறேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா. நீ முதல்ல வந்து கார்ல ஏறு, வா. அடுத்த வேண்டுதல் எதுவுமே இல்லையா? அத வேண்டிக்குங்கோ, அதான் சொன்னேன். அஞ்சலி, நமக்கு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு வேண்டிக்கோ. அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு வேண்டிக்கோ. அம்மா, அஞ்சலிக்கு இனிமே எல்லா பாகியங்களும் தடை இல்லாம கிடைக்கணும். அதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். அம்மாவோட ஆபரேஷனுக்கு அட்வான்ஸ் கட்ட இன்னும் 4 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடணும். ஆபரேஷன் முடியற வரைக்கும் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர் வரியாவனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பவர் என்பவர்க்கு அவியாவியாழ் கடைக்கண்களே, ஆத்தாளே எங்கள விராம வள்ளியே, அண்டவெல்லாம் பூத்தாளே, மாதுளம் போலனைந்தாளே. இந்தாங்கம்மா, இந்த காணிக்கை பிரிச்சு உண்டியல போட்டுருங்க. யாருக்காக வேண்டிங்கிட்டேலோ அவங்க கையாலே போட சொல்லுங்க. அதுதான் அம்பாளுக்கு பிடிக்கும். இந்த அஞ்சலிமா, முடிச்சு அவுத்து அதுல இருக்கிற காசை உண்டியல போட்டுருங்க. சரிம்மா. வா. பேரும் சேர்ந்து அந்த உண்டில போடுங்க.
சாமி, அப்படியே அம்மனுக்கு ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு பண்ணணும். முதல்ல எல்லாரும் போய் பிரகாசத்தை சுத்தி வாங்கோ, அப்புறம் பூஜையை வச்சுக்கலாம். சரிங்க சாமி. நான் அம்மனுக்கு 1008 நாமாவளி சொல்றேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். நான் அப்படி உட்கார்ந்து சொல்லி முடிக்கிறேன். சரிம்மா, நீங்களாம் போய் சுத்திட்டு வந்துருங்க. அத்த, நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அதையும் முடிச்சிடறேன். வேண்டுதலா? ஆமா. உனக்கு என்ன வேண்டுதல் இருக்க போது ராஜா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியணும் தானே நீயும் வேண்டியிருப்ப? இல்ல அஞ்சலி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னால அத்தை குணமாயிட்டா நான் அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். சாமி விஷயத்துல விளையாடாத, குத்தமாயிடும். அஞ்சலி, இதுல போய் நான் ஏன் விளையாடுறேன்? நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர் அவங்க அம்மாவுக்காக இப்படிதான் வேண்டிக்கிட்டாரா? அதான் கேள்விப்பட்டோன்னு நானும் வேண்டிக்கிட்டேன். உள்ள அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மருமக மாமியாருக்காக வேண்டிக்கிட்டத நான் இப்பதான் பாக்குறேன். சாமி, நான் அவங்கள அம்மா மாதிரிதான் பாக்குறேன். மருமக மட்டும் மகளாகலாம், மருமக மகனாக கூடாதா? அடுத்த ஜென்மத்தில் நீ எங்களுக்கு மகனா பிறக்கணும்னு நான் இப்பவே அம்பாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்ப்பா. அப்போ நான் எங்க பிறக்கறதா? அப்படின்னா நீ எங்க அம்மாவுக்கு பொண்ணா பிறந்துக்கோ. சரி, நீங்க போய் அங்க பிரதட்சணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க போய் நாமாவளிய சொல்லுங்க. அது முடியறதுக்கும் இது முடியறதுக்கும் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணிடலாம். சரிங்க சாமி. சொல்லுங்க. இந்த நாமாவளி சொல்ற ராஜா, நீ அம்மாக்காக இப்படி ஒரு வேண்டுதல் வேண்டியிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராஜா. உனக்காக தான் அப்படி ஒரு வேண்டுதலே வச்சேன். உனக்கு உங்க அம்மா மேல உயிர்னு எனக்கு தெரியும். இது உன் சார்பா பண்ணதுதான்.